உலகெங்கும் உள்ள சாய் பக்தர்களுக்கு வணக்கம். இன்று பாபா நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை நாம் இப்பொழுது பாபாவின் புனித சரிதமான சாய் சத் சரிதத்தை படிப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். சமீப காலமாக இரண்டு பேரின் சந்திப்பும் நடக்கவில்லை. குஷால் சந்திற்கு இதில் பெரும் மன வருத்தம். குஷால் சந்த் ஒரு நாள் பிற்பகல் சாப்பிட்டவுடன் சிறிது நேரம் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் கனவில் பாபா தோன்றினார். அடே குஷால் சந்த், என்னை மறந்துவிட்டாயா? சேச்சே, உங்களை எப்படி மறக்க முடியும்? எப்பொழுதும் உங்கள் நாமத்தை தானே ஜெபிக்கிறேன். உங்களை தவிர வேறு கடவுள் எனக்கு இல்லை. இப்படி சொல்கிறாய், ஆனால் என்னை சந்தித்து எவ்வளவு மாதங்களாகிறது? உண்மைதான் பாபா, என்னாலும் வர முடியவில்லை, நீங்களும் வரவில்லை. அதனால் நான் ரொம்பவும் கவலைப்பட்டேன். நாளுக்கு நாள் பக்தர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருவதால் என்னால் ஷீரடியை விட்டு வர முடிவதில்லை. எழுந்திரு, உடனே ஷீரடிக்கு கிளம்பு. அவனுடைய தூக்கம் கலைந்தது. எழுந்து முகம் கழுவி கொண்டு உற்சாகத்துடன் வெளியே வந்தார். பாபாவே ஆணையிட்டு விட்டார். ஆனால் இன்று என் குதிரை இல்லையே, ஷீரடிக்கு எப்படி போவது என்று அவர் யோசித்த போது வீட்டு வாசலில் ஒரு டாங்கா வந்து நின்றது. அதிலிருந்த ஹரி சீதாராம் தீட்சித் என்னும் சாயி பக்தர் இறங்கினார். அடடே தீட்சித் சிற்றப்பா, வாருங்கள். என்ன அகஸ்மாத்தாக வந்திருக்கிறீர்கள்? ஏதாவது விசேஷமா? இல்லை குஷால் சந்த், தாரகமாயில் உட்கார்ந்திருந்தேன். பாபாவிற்கு உங்கள் நினைவு வந்தது. உடனே வண்டி எடுத்துக்கொண்டு போய் குஷால் சந்தை அழைத்து வா என்றார் கிளம்புங்கள் ஷீரடிக்கு. இதை கேட்டு அவருக்கு ஆச்சரியமாயிற்று. எப்படி இந்த அதிசயம் நிகழ்ந்தது? தன் கனவில் பாபா வந்ததையும் என்ன நடந்தது என்பதையும் விவரித்தார் குஷால் சந்த். பாபாவை நினைத்ததும் அவருக்கு சந்தோஷத்தில் கண்ணீர் வழிந்தது. குஷால் சந்த், பாபா நம் மீது அளவற்ற அன்பு காட்டுவது குறித்து பெருமைப்படணும். இது பூர்வ ஜென்ம பலன். பாபா பேதமெல்லாம் பார்ப்பதில்லை. யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றால் நோயை தன்மேல் ஏற்றிக்கொண்டு நிவர்த்திக்கிறார். மனித வாழ்க்கையில் உண்டாகும் காமம், குரோதம், வெறுப்பு, ஆத்திரம், அகங்காரம் இவற்றை நீக்க அல்லும் பகலும் உழைக்கிறார். விஷத்தால் நிரம்பியிருக்கும் இவ்வுலகை அமிர்தத்தினால் நிரப்ப பாபா அவதாரம் எடுத்திருக்கிறார். இதுதான் இன்று பாபா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இரண்டு விஷயம் இதில் தெரிகிறது. ஒன்று, உலகெங்கும் பரவியுள்ள விஷத்தை பாபா நீக்கிவிட்டு தன்னுடைய அமிர்தத்தினால் நிரப்பிவிடுவார் என்பது ஒரு உண்மை. அதை நமக்கு வாக்காகவே கொடுத்து விட்டார். இன்னொரு விஷயம் என்னவென்று பார்த்தோமானால், யாரையெல்லாம் பாபா அழைக்கிறாரோ, அதாவது பாபா தன்னால் ஷீரடியை விட்டு வர முடியவில்லை என்றும் பாபாவை யார் பார்க்க விரும்புகிறார்களோ அல்லது பாபா யாரை பார்க்க விரும்புகிறார்களோ அவர்களை ஷீரடிக்கு உடனே அழைப்பார் என்பதையும் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். கண்டிப்பாக ஷீரடிக்கு செல்ல வேண்டும் என்று மனதார நீங்கள் ஒரு முறை உண்மையிலேயே ஆசைப்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக பாபாவின் விருப்பமும் அதுவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஷீரடியில் காலடி வைக்க முடியும். அப்படி ஷீரடியில் காலை வைப்பதன் மூலமாக உங்களுடைய பாவங்களையும் நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். நம்பிக்கையுடன் இருங்கள். இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உலகெங்கிலும் உள்ள சாய் பக்தர்களுக்காக ஒரு முறை ஷேர் செய்யுங்கள். பாபாவின் பரிபூர்ண அருளை பெற ஷிர்டி சாய் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.